நம்முடைய வேத வசனத்தில் ஆகாயம் புஸ்தகம் 2 அதிகாரம் அதில் 2 வசனத்தை வாசிப்போம். आज हम हगाई के दूसरे अध्याय के दूसरे वचन को पढ़ेंगे. हगाई पुस्तक 2 अधिकारम 2 वचनத்தை வாசிப்போம். அல்லேலூயா. ஆ ஆ பிரைஸ் தி லார்ட். இந்த 2 அதிகாரம் 2 வசனத்தில் 3 விதமான ஜனங்களை குறித்து பார்க்கிறோம். இஸ் दूसरे அத்தியாய दूसरे வசன் में 3 प्रकार के लोग को पढ़ते हैं. 1 செருபாபேல். पहला ஜெருபாபேல். 2வது பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. दूसरा महायाजक யோசுவா. 3வதாக அல்லேலூயா மீதியான ஜனக்கூட்டத்தை பார்க்கிறோம். और तीसरा बाकी के जो लोग है. இந்த 3 விதமான ஆட்களோடு கர்த்தர் பேசினார். இந்த 3 प्रकार के लोगों से प्रभु ने बात की. எதற்காக கர்த்தர் பேசினார் என்றால் और क्यों प्रभु ने बात किया. இதுல ரெண்டு பேர்களை குறித்து நாம் எசராவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இஸ்மே செ दोन लोगों के बारे में एज़रा के दूसरे अध्याय में पढ़ते हैं. எசராவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்தால் எசரா 5வது அத்தியாயம் का दूसरा वचन को अगर आप पढ़ेंगे அல்லி அந்த ரெண்டு பேர்கள் செருபாபேலும் அல்லி யோசுவாவும் இடிந்து கிடந்த தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்தார்கள் கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஏ ஜெருபாபேல் ஆர் யோசு பரமேஸ்வர் கா ஜோ டூட்டா பவன் தா உஸ்கோ உன்லோனே பாந்தா. அல்லேலூயா. ஹமே 70 வருஷத்துக்கு முன்பதாக 70 வருஷ சே பஹலே நேபுகாத் நேச்சார் என்ற அந்த ராஜா பாபிலோன் தேசத்தில் இருந்து கடந்து வந்தான். நேபுகாத் நேச்சார் கர்க்கே வோ ராஜா பாபுல் தேஸ் சே ஆயா. அவன் எருசலேம் தரைமட்டமாக்கினது மாத்திரமல்ல உஸ்னே எருசலேம் தேஷ் கோ நாஷ்னே கியா. எருசலேமில் இருந்து அவன் தேவன் தேவனுடைய ஆலயத்தையும் அவன் தரைமட்டமாக்கினான். லேக்கின் எருசலேம் மே ஜோ பரமேஸ்வர் கா பவன் उसको भी उसने नाश किया. सोलोमन कटिना அந்த ஆலயம் இடித்து நொறுக்கப்பட்டது. சுலைமான் ने जो भवन बांधा वो नाश हुआ. இப்பொழுது 70 வருஷமாய் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே அல்லேலூயா அந்த பாபிலோனிலே ஆராதனை இல்லாமல் ஆலயம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். 70 வருஷத்துக்கு எருசலேம் के लोग एक बाबुल देश जो अन्य देश था उधर बिना आराधना ஜனங்களுக்கெல்லாம் ஒரே வாஞ்சு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் எருசலேமில் எப்ப போவோம் அங்கே ஒரு தேவனுடைய ஆலயத்தை கட்டி ஆராதிக்க வேண்டும் என்று एक ही आशा था कि हम फिर यरूशलेम कब लौट कर परमेश्वर की भवन बांध के आराधना करेंगे. मेरे लिए तिमार 70 वर्षों के परिवार में रखी विडुगले कड़े थे और प्रभु ने उनकी प्रार्थना का उत्तर दिया और 70 वर्ष के बाद छुटकारा मिला. 70 वर्षों के परिवार विडुगले कड़े पर उड़ने आवर के मेरा जो यरूशलेम के कदम में बंधा रखा. 70 वर्ष के बाद छुटकारा प्राप्त होने के बाद वो ठीक यरूशलेम पहुंच गए. वंदे इला जनंगल को इरंद ओरे ओर नोकम ओरे ओर दर्शनम यरूशलेम लाले तकटनो आराधिकना. वो सब लोग जो यरूशलेम में उनका एक ही आशा था कि वो भवन बांध के आराधना करे. இப்படித்தான் இவர்கள் எல்லாரும் எருசலேமில் வந்து ஆலயத்தை கட்டும்படியாக ஆரம்பித்தார்கள். और ऐसे वो सब लोग எருசலேம் आकर भवन बांध के आराधना करने चाहे. நீங்கள் எசராவின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்தால் அது எசரா के 3வது அத்தியாயம் 12வது வசனம் को पढ़े. எசராவின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாக அங்கே அஸ்திபாரத்தை போட்டார்கள். எசரா 3:12 में परमेश्वर का भवन बांधने के लिए नींव को लगाया. और அஸ்திபார போட்டு அந்த ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். உடனே நீவுக்கு பாண்கே வோ சுரு கர் ரஹே தே. அப்பொழுது அதில் 2 விதமான சத்தத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த வசனத்தில் பிரபு வசன் மே 2 प्रकार के आवाज को हम पढ़ते. ஒரு கூட்டமான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 12வது வசனத்தில் में एक झुंड क्या कर रहे थे वे लोग आवाज करके रो रहे थे. ஆனால் இன்னொரு கூட்டமான ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்களா அவர் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். லேக்கின் தூசரா எக் ஜூன் கே லோக் ஜோ ஆனந்த் சே ஆவாஸ் கர் ரஹே தே. கூட்டமான ஜனங்கள் அவருடைய சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் இன்னொரு கூட்டமோ அழுது கொண்டிருந்தார்கள். எக் ஜூன் கே லோக் அப்னே குஷி கோ ரோக் நே பாயர் தே ஆர் ஆவாஸ் கர் ரஹே தே லேக்கின் தூசரா ரோ ரஹா தா. இந்த 2 விதமான சத்தங்கள் மேலே போகிறது ஆட்களுக்கு என்ன என்று புரியவில்லை. ये 2 प्रकार का आवाज ऊपर पहुंच रहा था और लोग समझ नहीं पा रहे थे कि क्या हो रहा है. இவர்கள் யார் என்றால் அழுது அழுது ஜனங்கள் வயசான ஜனங்களாக இருந்தார். जो लोग रो रहे थे वो सब बुजुर्ग लोग थे. இவர்கெல்லாம் சாலமோன் கட்டின தேவனுடைய ஆலயத்தை தன்னுடைய சொந்த கண்ணால கண்டவர்கள். वो सब சுலைமான் ने बांधा भवन को अपने आंखों से देखा. 70 வருஷத்துக்கு முன்னாலே சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தை தன்னுடைய கண்ணால கண்டிருந்தார்கள். 70 வருஷ பहले बांधा वो சுலைமான் के भवन को उन्होंने देखा था. இப்போ அவர்கள் வயதான நிலையில 80 வயசு 90 வயசு என்று வயதான நிலையில இருந்தார்கள். 80 90 வருஷ के बुजुर्ग बन गए. ஒரு சிறு கூட்டமாய் அந்த வயதானவர்கள் இருந்தாலோ
एक छोटे झुंड में वो लोग थे फिर भी இந்த ஆலயத்திற்கு என்று அஸ்திபாரம் போட்டபோது அந்த அஸ்திபாரத்தை அல்லது கண்டபோது இந்த வயதானவர்கள் அழுதார்கள் பவன்களை நீக்க ரக்கா கே தோ புசுக் லோக் ரோனே லகே ஹிருதய நினைப்பவர்கள் அழுதார்கள் ரா சோச் கே வோ லோக் ரோ ரஹே 20 வருஷத்துக்கு முன்னால அவர்கள் பார்த்த சாலமோன் கட்டின ஆலயத்தை நினைச்சு அவர்கள் அழுதார்கள் 70 வருஷ பஹல பாண்டா வா சுலைமான் கா பவன் சோச் கர் ரோ ரஹே இந்த வயதானவருடைய தரிசனம் முன்னோக்கி அல்ல ஆண்டவர் இப்ப நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறார் என்றல்ல அவர்கள் பின்னாலே நோக்கி கடந்து போன நாட்கள் என்ன நடந்தது எப்படி அல்லியா சுக்குனூரானது அதே நினைத்து ஆளுகார்கள் பஸ் वो बुजुर्ग लोग आज जो प्रभु ने किया उसे सोच कर नहीं लेकिन 70 वर्ष पहले चीज को याद करके रो रहे थे ஆனால் ஒரு கூட்டமான வாலிப ஜனங்களோ ஆர்ப்பரித்தார்கள் சந்தோஷமாய் கர்த்தர் ஏதோ ஒரு புதிய காரியத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் लेकिन एक जून जो जवानों का था उन्होंने आज जो प्रभु ने किया उसे सोचकर प्रभु को आनंदित இவரெல்லாம் பாபிலோனில் பிறந்து வளர்ந்தவர்கள் ये सब बाबुल में जन्मे हुए लोग थे அவர்களுக்கு சாலமோனுடைய ஆலயம் என்றால் என்ன என்று தெரியாது ரொம்ப சுலைமான் கா பவன் கியா தா நீ மாலும் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு புது காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறார் ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்திருக்கிறார் ஒரு அலுவலியா வேலை ஆரம்பமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் இத்தனா மாலும் கி பரமேஸ்வர் ने பரமேஸ்வர் கா பவன் பண்ணே கிளிக் நயா காம் ஷுரு கியா இன்னைக்கு ஆராதனையில கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆராதனை में பரமேஸ்வர் के நீங்க எந்த கூட்டத்தோட இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள் கொஞ்ச ஜூண்ட் में रह के प्रभु की आराधना करना चाहते கடந்து போன நாட்களில் உங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை கசப்பான அனுபவங்களை நினைச்சு அழுது அழுது வாழ்க்கையை வீணாக்க விரும்புகிறீர்கள் உங்க தரிசனத்தை வீணாக்க விரும்புகிறீர்கள் இந்த கர்த்தர் இன்றைக்கு செய்கிற நன்மைக்காக இன்றைக்கு செய்கிற அற்புதத்திற்காக அல்லது இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா பிதாவே தினம் में जो कलवा जीवन था उसे याद करके रोना चाहते कि आज जो प्रभु ने किया उसे याद करके प्रभु की स्तुति करना अल्ले வயதானவருடைய தரிசனம் எல்லாம் பின்னோக்கி காணப்பட்டது ஆனால் இந்த வாலிபருடைய தரிசனம் முன்னோக்கி காணப்பட்டது கர்த்தர் என்ன செய்வார் என்ன நடத்துவார் அல்லது என்ன மகிமையாக நடத்துவார் என்று அவர்கள் முன்னோக்கி பார்த்தார்கள் बुजुर्ग लोग थे उनका जो दर्शन पिछले दिनों का था लेकिन जो नए लोग थे वो जवानों का आज का दर्शन दर्शन दिनों में परमेश्वर आपको आगे का एक दर्शन देकर चला विश्वास दर्शन कितने लोगों को विश्वास है कि प्रभु आने वाले दिनों में चलाएगा और प्रिय परमेश्वर के बच्चों जब वो भवन का नींव लगाया जनंगल पहले से जो लोग आजू बाजू में उन्होंने विरोध किया कट अनुमति कट मुड़िया उन्होंने ऐसा विरोध किया कि वो भवन को ना बांधे क्योंकि विरोध इतना बढ़ गया था उन्होंने नींव लगाकर उस काम को रोक दिया इतने वर्ष अस्थिभारतोड़ आलय और कितने वर्ष तक नींव लगाकर उन्होंने उस काम को छोड़ दिया 16 वर्ष सोलह वर्ष तक वो नींव लगाने के बाद काम रुक गया वो जो काम रुक गया उसके बारे में आगे किसी को एक बार या दर्शन नहीं था पहले अध्याय में पढ़े आलय अनेक कार्य कट आरंभ और वो जो लोग कहे थे कि परमेश्वर का भवन बनने के अभी अपने लिए बहुत कुछ बनाने लगे अपने अपने कामों में व्यस्त हो गए कार्य मुख्यत्म के कामों को उन्होंने महत्व नहीं दिया आलय आराधने कार्य मुख्यत्म कार्य कवनते से प्रभु का काम और आराधना को महत्व नहीं दिया लेकिन बाकी चीजों में दिया अगे वरक्षी आशीर्वाद इलाम इस कारण से वहां पर आशीष नहीं था नरे विदेतार्गे कुंजमार आरुतार्गे उन्होंने बहुत तो बोया लेकिन काटा कम अंदरुडे कोमम अवर्गे मेल कटंदो उन्द कारण अवे देवन केंद्रे आराधने के मुख्य तो मुड़का में आलेत को मुख्य तो मुड़का में अवर्गे उलह कारिंगे को तंगल को मुख्य तो मुड़का में परमेश्वर का क्रोध उन पर क्योंकि आराधना में महत्व देने को छोड़कर अपने चीजों में उन्होंने महत्व दिया अगुनाले कत्तर मूंड तीर्कदर्शी एलुपिनार इस कारण से परमेश्वर ने तीन नबियों को खड़ा किया वर्ष அடிமத்தனத்திற்கு பிறகு அவர் திரும்பி வந்த பிறகு மூன்று தீர்க்க தரிசிகளை கர்த்தர் எழுப்பினார் 70 வருஷ கி பந்துவாய் சே லோட்னே கே பாத் பிரபு நே தீன் நபி கோ கடா கியா அந்த மூன்று பேர்கள் ஒன்று ஆகாய் இன்னொன்று சக்கரியா மூன்றாவது மல்கியா ওই தீன் நபி ஜோ ஹகாய் ஜக்கரியா ஆர் மல்கி தா இந்த மூன்று தீர்க்க தரிசிகளை எழுப்பி அந்த ஜனங்களோடு கூட தீர்க்க தரிசன உரைக்க முடியாத எச்சரிக்க முடியாத பயன்படுத்தினார் இந்த
तीन नबियों के द्वारा परमेश्वर ने एक एक आज्ञा को रखा நீங்கள் சக்கரியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் வாசித்தால் சக்கரியா தீஷ்டத்தைக்க சோதா வச்சம் சக்கரியாவின் புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சக்கரியா சோதா அத்தியாயம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் போது சக்கரியா சாருக்கு நோம்பு செருபாபேலே அல்ல செருபாபேலுடைய கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது செருபாபேலுக்கு ஹாத்தோனே இஸ்கா நீவ் லகாயோ செருபாபேலுடைய கைகளினாலே அந்த ஆலயத்தினுடைய மேல் என்ன செய்யப்படும் கட்டி முடிக்கப்படும் செருபாபேலுக்கு ஹாத் துவாரா ஓ காம் பூரா ஹோ ஆண்டவர் யாரை கொண்டு அந்த வேலை ஆரம்பித்தாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றும் செருபாபேலை குறித்து கர்த்தர் பேசினார் பிரபு ने जिनके द्वारा उस काम को शुरू किया उन ஜெருபாபேல் के कारण प्रभु पूरा இந்த காலையில் எத்தனை பேர் கர்த்தர் ஆலயை ஆரம்பித்தவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் சபா में कितने लोग कहते प्रभु ने जो शुरू किया उसे पूरा करा இந்த நல்ல காரியத்தை அது ஆரம்பித்தவர் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் முடிபுரிந்த அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் अच्छे विश्वास को जिसने शुरू किया वो पूरा करने योग्य है எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் முடிபுரிந்த நடத்த வல்லவராக இருக்கிறார் எல்லா விரோத ஆயத் தோவி பிரபு अपने दौड़ को पूरा करने को मदद करे हे सलोद हे भाग्य स्तुति सर्वाबेल ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டா அவருடைய கைகளை ஆலயத்துடைய மேலே கட்டி முடிச்சார் और செருபாபேல் ने जो नींव लगाया उसके हाथों द्वारा भवन का काम पूरा हो गया नाला अधिकारम अबे सकरिया ने अदरुडे एला एटा दशम प्रवासी था यदि अब सकरिया 4 के 8 को पढ़ेंगे मांगा अधिकारम एटा दशम प्रवासी के बोले सकरिया 4 के 8 में अबे तीर्थदर्शी मूलमय देवन पेशना प्रभु ने नबी द्वारा बात की ये पर्वत में नहीं है मात्र अबे बड़े पर्वत तो आप कुछ नहीं नी செருபாபேல் के मुंडे दागे एपड़ी आवा है तुम செருபாபேல் के सामने कैसे बन जाओगे செருபாபேல் के मुंडे दागे समभूमि आवा है செருபாபேல் के सामने सरल भूमि बन जाएंगे அல்லேலூயா பெரிய பர்வதம் என்பது அல்லேலூயா வேற ஒரு பர்வதம் அல்ல அந்த எதிர்ப்புகளா பர்வதத்தை போல காணப்பட்டது பெரிய பர்வதம் वो कुछ और नहीं लेकिन जो विरोध है वही पर्वत जैसा था ஆலயத்தை கட்டி முடிக்க முடியாமல் இருந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் அல்லேலூயா ஒரு மலை போல காணப்பட்டது செருபாபேலுக்கு அவன் பானே से रोक रहा था वो सब एक समस्या जैसा पर्वत था அல்லேலூயா கர்த்தர் வாக்கு கொடுத்தால் செருபாபேலுக்கு முன்பாக மலை போல பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அப்புறப்படுத்தப்படும் சமபூமியாகப்படும் என்றார் लेकिन प्रभु ने कहा जरूर के सामने जो विरोध है वो सब सरल भूमि जैसा दिखाई के सामने जो पर्वत को प्रभु ने सरल भूमि बनाया वो हमारे विरोध और परेशानी को बदले अंद प्रचने मलये मुझे और तड़या जो है ஜெருபாபேல் आगे बढ़ने से ले एक रुकावट था लेकिन वो सब रुकावट को रोक कर मैं उस काम को पूरा करेगा करके कहा ஜெருபாபேல் ये ஜெருபாபேல் के बल से नहीं महायाजक के द्वारा नहीं छठे वचन में कैसे संभव हुआ प्रभु के आत्मा से वो पूरा होगा प्रभु का आत्मा आपके अंदर है तो वो आदि में छोड़ेगा नहीं पूरा करने को मदद करेगा सब कुछ पूरा करने के लिए योग्य इस काम को पूरा करने के लिए परमेश्वर ने इन्हें जिलाया पहला देखे 14 वचन में अगाई पुस्तक முதலாம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம் அதை பெலா தேக 14 வசனம் அல்லேலூயா இந்த செருபாபேலையோ அவர் யோசுவா அல்லேலூயா அந்த பிரதான ஆசாரியன் எழுப்பினது யாரு கர்த்தரே அவர் என்ன செய்தாரு எழுப்பினார் அவர் யோசுவா செருபாபேலோ கிஸ்ஸே கடா கியா தோ போலே பர்மிஷன் ने किया அவருடைய ஆவியிலே அவர் ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டார் அவருடைய ஆத்மாக்கு பிரபு ने ஜிலாயா அவருடைய இருதயத்திலே ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார் அவருடைய மனக்கு பிரபு ने உற்சாகித் கியா எப்படியாவது ஆலயத்தை கட்டணும் எப்படியாவது அல்லேலூயா भी करके भवन को बांधने का एक उत्सव और जोश
प्रभु के उत्साह के कारण वो सब कुछ पूरा कर पाए खड़ा किया वैसे इस आराधना में प्रभु बहुत लोगों को खड़ा करेगा जैसे मुझे उपयोगी कटपड़े के लिए मुझे उपयोगी कुटे परिवार को उपयोगी बना पवित्र आत्मा काम पवित्र आत्मा मंडरा उत्साह को दे उत्साह को लोगों में कुछ प्रश्न थे यूरोपीय इतने सारे जरूरत होंगे आलय कटी पड़ीन बांधने के लिए सुलेमान के समय में सब कम पैसे में मिलता सोना लोहा लकड़ा वो सबका कीमत कम था कैसे बांधेंगे ऐसे बहाने कर रहे थे कौन पूरा भवन बांधने का इतना जरूरत को कौन पूरा करेगा एक प्रश्न था दो के आज पे प्रभु मेरा है और सोना भी मेरा प्रभु ने कहा कि संसार का चांदी और सोना मेरा है प्रभु ने कहा कि मैं सारे जरूरतों को पूरा कर सकता है कीमत बढ़ जाए तो भी प्रभु सब जरूरतों को पूरा कर सकता है प्रभु से संभव है कहां से होगा हमें नहीं पता कल हमने पढ़ा कि मैं स्वर्ग से उस रोटी को लाऊंगा प्रभु के ऐसे ही प्रभु ने आत्मा में उन्हें जिला कर काम पूरा कितना विरोध रुकावट और तकलीफ थे पूरा हुआ आलय अरे कट्टी मुड़के भवन आधे में रुका नहीं लेकिन पूरा होने को प्रभु ने आलय कट्टी मुड़के उदी से कट्टर आलंगी कट्टी मुड़के प्रभु ने उसके दीवार को भी बांधने को पूरा किया यरूशलेम के चारों ओर दीवार बांधने आया की जो तकलीफ संबलात और तोबिया जैसा था अत्यंत प्रचलिया जोमी आलंगते कट आरम्भ सारे परेशानी के बीच में प्रार्थना से प्रभु ने पूरा करना आलंग कट्टी मुड़के पट्टी आराम अधिकारम नेहमियावले 15वें वसनतले वासिकरा शेके 15 में वो दीवार का काम पूरा हुआ पड़ते हैं यसरा 6 15 ले वासिताल आलयम कट्टी मुड़के पट्टदु एंड्रु वासिकरो यसरा 6
ऐसा 6:15 में हम पढ़ते कि वो भवन का काम पूरा हो नहेमिया 6:15 में वो दीवार का काम पूरा हो परमेश्वर भवन को भी पूरा कर सकते हैं दीवार का काम को भी पूरा कर सकते हैं साधारण काम பகைஞர்கள் சத்துருக்கள் சம்பலாத்து தோபியா எல்லாரும் அதே அந்த அழகை கட்டி முடிச்ச உடனே அவர்கள் சொன்னார்கள் இது நெகேமியாவால் அல்ல நெகேமியாவுடைய தேவனால் ஆயிட்டு வந்தார்கள் நெகேமியா 6:16 லோக்கைய நெகேமியா சனே லேக்கன் உஸ்கா பரமேஸ்வர் துவாரா ஹோரப்பிலே நாம் மாத்திரமல்ல சத்துருக்களும் அறிந்து கொள்வார்கள் தேவனால் ஆயிட்டு வந்தார்கள் சமஜே கி ஹமாரே துவாரா நே லேக்கன் பரமேஸ்வர் கே துவாரா ஹுவா ஹை சோ என் கர்த்தரா லாஹே கஹோகே கி மே परमेश्वर द्वारा होगा परमेश्वर से होगा हालेलुया இப்போ நாம இரண்டாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் ஆகாயில வாசிக்கிறோம் ஹகாய் தூசரா அதே தீசரே வசனம் ஹகாய் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்துல ஹகாய் 2:3 மே அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் இங்கே அவன் சாலமோனுடைய ஆலயத்தை முந்தின மகிமை கண்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றார் சபனிக்கா கே ஜோ சுலைமான் கே பவன் கே மகிமா கோ தேகா ஹுவா லோக் யா ஹை எந்த மகிமை கண்டவர்கள் இருக்கிறார்கள் கௌன் சே மகிமா கோ தேகே லோக் ஹை அந்த முந்தின மகிமை என்றால் சாலமோனுடைய மகிமையான ஆலயம் அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் கண்டவர்கள் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் ஒரு ஆண்டர் பேசுகிறார் பேசி ஜப் லோகத்தை பிரபுனே கஹா அப்படி என்ன பேசுகிறார் அல்லது நீங்கள் இப்பொழுது ஆலய முந்தின அதுக்கும் இதுக்கும் அல்லது நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் உங்களுக்கு எப்படி தெரிகிறது இது ஒன்றும் இல்லாதது போல காணப்படுகிறது அல்லவா பிரபு கேட்டா கி உஸ் பாத் கோ ஆர் ஆஜ் கே சுருவாத் மே ஜப் தேக்தே தோ ஆப்கோ யே குச் பி நீ லக்தா அந்த வசனத்தில் மூணாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அதுக்கும் இதுக்கும் இருக்குதா இல்லையா ரபஸ் ஹகாய் 2:3 மே கேசா லிக்கா தும் துல்னா கர்தே ஹோ அதுக்கும் இதுக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இது உங்களுக்கு எப்படி தெரிகிறது ஒன்றுமில்லாததாய் தெரிகிறது என்பதற்கு அதர் புராணே சுலைமான் கே பவன் கா துல்னா கர்தே தோ யே குச் பி நீ இந்த வயதானவர்கள் அவர்கள் ஆண்டவர் என்ன செய்வார் என்கிறது அல்ல ஏ புசுர் லோக் பரமேஸ்வர் கியா கரேகா கர்கே நீ இவருடைய வாழ்க்கை பின்னோக்கி காணப்பட்டது உங்கள் ஜீவன் பீச்சே கி ஓர் அவன் 50 வருஷத்துக்கு முன்னால 70 வருஷத்துக்கு முன்னால அவங்க வாழ்க்கையில கண்டு அதுலயே அந்த காரியங்களை அதே நினைச்சு நினைச்சு இருந்தார்கள் 80-90 வருஷம் பழைய பிரபு நீக்கிய ஒய் சோஸ்தர் ஆராதனையில் இருக்கிற தேவப்பிள்ளைய கடந்த காலத்துல சில கசப்பான அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கலாம் ஆராதனை பரமேஸ்வர் கே லோக் பீத்தே தினமே கருவாப்பன் ஹோ பணத்தை வந்திருக்கலாம் பரமேஸ்வர் பேசவோ ஹோ பீத்தே வந்திருக்கலாம் ஹோயா ஹோ வேலையில கொரோனா டயத்துல வேலையே வந்திருக்கலாம் சோன கிசமே நோக்கி கோ ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம் பின ப்ரொமோஷன் கலை கலைகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம் பாஷர் ரிகவர்ட் ஹோய் ஹோங்க அலையில பிரியமானவர்கள் வேந்திருக்கலாம் பிரியோ கோ அப்னே கோயா ஆனால் தேவப்பிள்ளை அதே நினைச்சு நினைச்சு அழும்படி அல்ல இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புது காரியத்தை ஒரு புது கருமையை தருகிறார் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறார் அப்படி ஓசை சோச்சதே ரோனிக்கலே லேக்கின் பர்மிஷன் நயா தர்ஷன் தேரா உஸ்கே ஆனந்தி நினைச்சு நினைச்சு நீ அழுது அழுது ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க பிச்சை தினமே ஜோ ஹுவா உசை சோச்கர் ஆத்மிக் ஜீவன் கோ வியர்த்த மத கர்த்தர் அழுலியா நல்ல முடிவே கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் அச்சு அந்தக்கோ பிரபு ஆப்கோ தேகா ஆனால் எரேமியா 31:17 வாசித்தால் எரேமியா 31:17 மே எரேமியா 31:17 வசனத்துல எரேமியா 31:17 நீ எதிர்பார்க்கிற நல்ல முடிவு உனக்கு அதைய நம்பிக்கையில நல்ல முடிவு உண்டுங்கிறார் அவர் தெரிய ஜோ பரோசா விஸ்வாச உஸ்மே அச்சை அந்த உன் முடிவில முடிவை குறித்து உனக்கு என்ன உண்டுங்கிறாரு நம்பிக்கை உண்டு வேறு அந்தக்கோ லேக்கர் தெரிய பரோசா நம்முடைய முடிவை குறித்து கர்த்தர் நம்பிக்கை தந்திருக்கிறார் கேட்டு மேரு பவிஷ்க்கு பார்மை பரோசா பண்ணி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வச்சிருக்கிறாரு சத்கலை அந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு
के आशोक परेशानियों का एक अंत तकलीफों का एक अंत ऐसा अंत को एक अच्छा अंत में रखा है वो बुजुर्ग लोग जब वो नींव को लगाया गया अस्थिवारम जब उस भवन का नींव लगाया गया उनके लिए कुछ भी नहीं था अस्थिवार नया भवन का जो नींव लगाया उनके दर्शन में कुछ भी नहीं था उन्होंने उसकी तुलना किससे किसके साथ तुलना आज जो लोग कुछ तुच्छ जानते उन्हें प्रभु महान काम करता है प्रभु महान काम करने के लिए योग्य है कल के उस उपवास के प्रार्थना सभा में हम यहाँ आधार खड़े के प्रार्थना कर रहे थे खड़े के प्रार्थना करते निर्धन स्त्री आई थी आवास करते हुए आ गई थी हम सब ने प्रार्थना को दो मिनट रोक कर पूछा क्या हुआ कि मैंने अपनी लड़की को खोया नाम पूछकर सबने उसकी उस प्रिय लड़की के लिए प्रार्थना कुछ मिनट प्रार्थना करके हमने किया कि तू विश्वास के साथ जा प्रभु मान का उसके बाद वो रुके नहीं और चले गए तुरंत वो चले गए जाने के बाद प्रार्थना करने के बाद प्रचार का समय पांच मिनट का प्रचार हुआ दस मिनट में जो गई थी वो स्त्री वापस आई मुझे आगे तक आई थी अब वो दूसरी बार पीछे खड़ी हो गई उसके साथ लेकिन एक लड़की इस भर थी और जब कंधे में वो लड़की थी तो हमने पूछा क्या हुआ कि मुझे मेरी लड़की मिल गई यही वो प्रिया लड़की मिल गई करके एक बड़ा खुशी उसे जब मुड़ी आराधना पूरा होने के पहले प्रभु ने कहा बच्चे मिल गए करके हमने सब परमेश्वर को धन्यवाद धन्यवाद सबने परमेश्वर को धन्यवाद संतोष आनंद के साथ लौटे अर्पणते बच्चे जो कुछ आपको व्यर्थ लगता है उसमें प्रभु अद्भुत अर्पण आप साधारण समझते उसमें परमेश्वर महिमा करेगा ओपीट पाड़ता तुलना करके देखा ओपीट पाड़ता इसके साथ तुलना किया கட்டப்படுகிற அந்த ஆலயத்தை அழகா சாலமோனுடைய ஆலயத்தோடு என்ன செய்தார்கள் அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து இது ஒண்ணும் இல்லை இது ஒண்ணும் இல்லை இது ஒண்ணுக்கு லாயக்கு இல்லைன்னு சொன்னார்கள் ஒரு நயா பந்தாக பவன்க்கு சுலைமான் கி பவன்க்கு சார் துலனா கர்கள் கைய குச்சு பி நை அல்லேலூயா அல்லேலூயா இன்னைக்கு சில பேர் ஒப்பிட்டு பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க ஆட்சி பாட்டில் துலனா கருத்தவே ரோத்து ரத்து ரெண்டு மூணு பிள்ளைகள் இருந்தால் அவர் தோ தீன் பச்சை ஹை ஒரு பிள்ளை 90% மேல மார்க் வாங்கியிருக்கோம் ஒரு பச்சை 90% லாயா ஹோகா மார்க்கு வாங்கிருக்கோம்
अच्छा दोनों का तुलना करते हुए बात तेरे भाई ने कितना मार तेरे भाई ने कितना मार हमेशा तुलना करते हुए कहेगी कि तेरे दिमाग में कुछ भी नहीं हमेशा तुलना करते हुए वो काम करते रहते पिने और कुछ बच्चों में जो उनका तनखा है वो अलग हो ज्यादा कमाता रहेगा दूसरा माता पिता हमेशा तुलना करके बात करते हुए उन्हें निराश करते दूसरे के साथ तुलना नहीं कुछ लोग अपने घर में पत्नी से कहते वो कहते हैं पिछले हफ्ते को उस घर में मैंने खाना खाया तो बहुत होटल में सापे अड़मे आए होटल में खाना अच्छा लायक तूने कैसे बनाया उसमें कुछ स्वाद नहीं ना कुछ नमक अच्छा था उधर अच्छा था आवाज हो आप अंग ऐसे तुलना करते रहेंगे तो पत्नी कहेगी उधर जाके खा ले भूखा ही रहना तुलना करने को छोड़कर परमेश्वर को स्तुति धन्यवाद करना महान है बुजुर्ग लोग हमेशा तुलना करते हुए बात करते नया जवान पीढ़ी नया चीज देखकर नंबरी दिया धन्यवाद दिया धन्यवाद आशीर्वाद नंबरी आशीष किया धन्यवाद नंबरी अगुवाई किया धन्यवाद आशीर्वाद नंबरी आशीष दे रहा धन्यवाद अलग नंबर चलो धन्यवाद कहो आम இவர்கள் ஒப்பிட்டு பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீ அந்த ஆலயத்தோடு சாலமோனுடைய ஆலயத்தோடு இந்த ஆலயத்தை நீ பார்க்கும் போது உனக்கு எப்படி தெரிகிறது ஒன்றுமில்லாதது போல தெரிகிறது அல்லவா மூணாவது சுலைமான் துணை கத்து அகாயின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் போது ஒன்றுமில்லாத மாதிரி தெரியாது அகாய் தோக்கே தீமை ஜப் துணை கத்து குச்சு பி நசர் நீ ஆதா கொரியாவில் உள்ள சபையை பார்த்து ஒப்பிட்டு பேசுவோம் कुछ लोग कोरिया के कलीशा के साथ तुलना करते हैं अफ्रीका के कलीशा को तुलना करते कुछ लोग एसी कलीशा का तुलना करते मद्रास कुछ लोग तमिलनाडु मद्रास में ऐसे लेकिन ऐसे तुलना करने को छोड़कर प्रभु ने आपके लिए क्या किया प्रभु मैं तुलना करके बात नहीं करूंगा प्रभु कहता कि तेरे में जो वरदान है उसके द्वारा मैं बड़े काम करूंगा प्रभु मैं किसी से तुलना नहीं करना चाहता कहा कि तेरे पास जो ये बल है इसके द्वारा जा मैं भेजने वाला मैं हूँ ऐसे करने को छोड़ कहते अगर मुझे 10 acres का जमीन हो दस करोड़ मेरे बैंक में होता ऐसे 10 गाड़ियां हो बहुत बड़ा काम करेंगे बात करके मरने से अच्छा महिमा जो आपके पास है उसके द्वारा परमेश्वर को महिमा महिमा उससे प्रभु को महिमा कई लोग
ஆயிரம் இருந்தது. அந்த கோலை கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார் மோசே. மாற்றோ
என்று கேளாமா. நீங்க கேட்டு மகிமை பதிலுக்கு பரமேஸ்வர் யோகிய. இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையில கண்ணு சோர்ந்து போகிறோம். பரிசுத்தி தேக்கர் நிராசமாக்கிறோம். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உங்களுக்கு இருக்கல. சமசாசை தர்க்க சமசாச உங்களுடைய உங்க குடும்பத்தை கட்டுற மகிமையாக மாற்ற போகிறார்கள். ஆக்கோர் பரிவாருக்கு பிறகு மகிமை பதிலு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே ஞானசாலை எடுக்கிறதுக்கு முன்னாலே நீங்க பெரிய ஆளா இருந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன். சத்தம் சோசங்கி பப்திஸ்மா லெனசி பெலே பரத். இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நிறைய பணம் இருந்ததுன்னு சொல்லலாம். கொரோனா பெலே பஹத் பைசே சோச்தே. கொரோனா வர்றதுக்கு முன்னாடி 4 வண்டி இருந்துச்சுங்கறாங்க. கொரோனா பெலே 4 காடியா தி. ஆனா இந்த கொரோனா 4 வண்டியே வாரிட்டு போயிடுச்சு. கொரோனா ஸ்டோரின 4 காடி கொளேலி. அவர் சொல்றாரு பாஸ்டே ஹalleluya அவர் ஒரு வண்டியா வாங்கும்போது சொந்தக்காரெல்லாம் ஆ வாயில கைய வச்சு பார்த்தார். கேட்டே பாய் கி மே ஜப் காடி லேதா ரஹா தோ நிச்சயதார் என்னனால முத ஏண்ட வந்து ஆலோசனை கேப்பா. நிச்சயதார் சூப்பர் மேர் சே சலா லே. அந்த இந்த கொரோனால 4 வண்டி போயிடுச்சு. அந்த கொரோனா மே 4 காடி சலா. இப்ப ஒருத்தனும் கண்டுக்கிற மாட்டாங்கடா. அப்பா போய் முத தேக்கா. எல்லாரும் அற்பமா பாக்குறா. அப்பா சப்னு கம் சமஸ் ஏக அல்லியா வருது. என்ன செய்யறீங்க? சோயாலி ரொம்ப சோர்ந்து போய் இருக்கறா. நிச்சயதார் கேட்டா மே கே கர்த்தர் சொல்றாரு. பிரபு கேட்டு கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? கர்த்தர் மகிமை மாற்ற முடியும். மகிமா மே பிரபு லாசக்க. நாலு வண்டி இல்ல 40 வண்டி நீ இழந்து போனாலே அதுக்கு அப்புறமே கர்த்தர் ஒண்ணு ஆசீர்வதிக்க முடியும். 40 காடி பி கோயேகா தோ பிரபு உஸ்ஸே பி ஜாதா மகிமா தேசம். தேவனால் கூட பிரபு சே சம்பவம். தேவனால் மகிமையால் மாற்ற முடியும். பிரபு மகிமாவை பதில் சொல்லு. இந்த கொரோனாவுக்கு முன்னால நல்ல நீங்க அதுலயே அப்படி தைரியமா 4 பேருக்கு முன்னாலே அந்த நல்ல கழுத்தை தூக்கி தலையை தூக்கி நடந்திருப்பது. கொரோனா சே பெயிலே 4 லோகே சாமனே ஆப் சிர் ஊச்சா கர்க்கே சலே. இன்னைக்கு வேலை போய் சம்பளம் போய் எல்லாம் போய் தலை குனிஞ்சு நடக்கக்கூடிய நிலைமையில காணப்படலாம். நோக்கியோ பேசே கோக்கர் ஆப் சிர் ஜுகா கர் சலே. கர்த்தர் மறுபடியுமோ அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். பிரபு பிர் அற்புதம் கர்த்தர். அவர் சூழ்நிலைகளை மாற்ற விரும்புகிறார். பரிசுத்தி பதிலா சாத்தா. தேவனால் சிறையிருப்பை திருப்ப விரும்புகிறார். அல்லவா பிரபு பரிசுத்தி சிறையிருப்பை திருப்ப விரும்புகிறார். அல்லவா பரிசுத்தி பதிலா. இப்பவே நம் தேவனால் கூட பிரபு சம்பவத்தில் அற்புதம் செய்கிறார். இந்த ஆராதனை பிரபு அற்புதம் வெளிப்படுகிறது. பிரபுக்க மகிமா மகிமை பார்க்கலாம். பிரபு காண விரும்புகிறார். பிரபு லாயகா தேவனே
सोते हमारे लिए बहुत तेरा धन्यवाद हमें लाइफ में हेलो छोड़ रहे हैं यार हेलो लियो हेलो पुल्ले हेलो लियो यार हेलो बता रहे हेलो लियो हमें हमें मैं सत्य में हेलो लियो यार हेलो से को हमें ना देवनाल खोड़ हेलो हमारे प्रभु से संभव हम चाल मान के तो नाले पे पार किलो ये सराज नाट के कटे पड़ गए हम साधारण मान का अर्थ मान हम नाले पे देव महिमा और मात्र हम प्रभु से मान का बांध भवन से ज्यादा परमेश्वर ने से महिमा मिला ये रंडा में यार येला वचन पे मिला सकता है उसी दूसरे दे सातवां वचन रंडा में यार हम येला वचन पे आगे लगा सिख रहे हो भाई दो के साथ में हालेलुया எதிர்பார் பட்டவர் எல்லாரும் விரும்பப்படத்தக்கவர் அந்த ஆலயம் எங்க வருவாரு ஆலயத்துக்குள்ளே வருவாரு அங்க வருவாரு பாக்கி ஜோ சாரே லோக உஸ் பவன் மே ஆயேங்க எல்லாரும் விரும்பப்படத்தக்கவர் யாரு ரபாசி சப் ஜோ இச்சா ரத்தோ கோன் ஹே யேசு வருவாரு ஹalleluya யேசு ஆயேங்க எத்தனை பேர் ஆராதனைக்குள்ள யேசு வருகிறார் ஆராதனமே யேசு ஆயேங்க அவர் சொல்றார் ஏழாம் வசனத்துல நான் ஜாதிகளை என்ன செய்வேன் அவர் ஜாதிகளை அசைப்பே ஆலயத்துக்கு சாதனை மே ராஷ்டிரத்தை ஹிலாவுங்க ஐ வில் ஷேக் தி நேஷன் हमें देश में ना नाशी पे राय और अंग्रेज में पढ़ते कि मैं राष्ट्र को हिलाऊंगा इनका आसन करा हमें हिलाता है इनका जन में आसन करा लोगों को हिलाता है हमें तुम्हारे आले पे निरपम बढ़िया आसन करा और आसन में ही कौन बड़े करा भविष्य में भरने के लिए प्रभु हिला रहे हैं हमें विश्वास तोड़े चले हैं इन मुंबई पटन पे कत्तर आसन पर आसन पे सदगर निरपुआ रे वर्षा आले में जन में निरपुआ रे भविष्य में परमेश्वर लोगों को जन में ओडी वरवार के से लोग दौड़ कर आएंगे कमजोरी और चाहत के साथ लोग आएंगे हिलाने के लिए प्रभु से संभव है और कलिशा को भरने के लिए तो शेर को हिला हमें प्रचन कोरोना वन इन अलगू इन होनर और अभी भी कोविड होने के बाद लोग परमेश्वर को नहीं जानते रेसी बोट अच्छा इन एम अब धैर्य दो सुई ले लिया अभी धैर्य के साथ चलता है रेसी बोट कोरोना वाले पड़ते और दो सुई लेने के बाद भी कोविड में वो पड़े रेसी वो वैक्सीन में काम नहीं करता हमें इनकी देवपुर इनकी अलग इनकी हमें वीटल और आज घर पे रह गया अलग हमें कोरोना नाले हमें पहले पर चले रेंडू उसी बहुत अच्छे और कोविड के कारण दो वैक्सीन लिया रेंडू उसी बहुत बड़े लगी इनको कोरोना जो ने इतने देर अलग हमें कत्तर दे सकते अलग ये इतने उच्च बेटा ना सच वाले अरे बस तो कितना वैक्सीन लेगा तभी प्रभु भूमि को हिला सके ये पूरी आज भरे में सभी को लगा रहे हैं कैसे भी कलिशा में पूरी आज में आराधना को लगा कैसे भी आराधना में हासिल करो को नौक मंडे हिलाने में एक उद्देश्य है पुलिय मर्द पकड़ रहे निकले अगर एक इमली के पेड़ के पास पुलिय मर्द में मरे ये फल बहुत से फल लटका हमें इनमें से मिले तो क्या करें हमें पुलिय मर्द गोपो पर चले मिले वो उसे पकड़ के क्या करें आठ आठ चुम्मा आठ हो गए अरे भाई उसके बाल को जब हिलाई निकाल अंदर आठ खुप आठ हो गए उसके शाखा को बाल बाल क्यों हमें अर्धी डिबी डिबो ना बाकी चार फल नीचे गिर रहे हैं वाले इलाम में आते हैं आसे के लगा रहे बिना मतलब का ऐसा नहीं हिला बिना और आसे के लगा सकता है अल्लाह देश को ऐसा ही नहीं हिला वो आसे के लिए कोई नौका बंदा है अरे देश को हिलाते एक उद्देश्य है लेवा है लेवा देश को आसे के पैर को नौका बंदा है अल्लाह देश को हिलाने का एक उद्देश्य है मेरे मनाले में विश्वास करो हम इंडिया देश में कत्तर आसे के पैर अल्लाह विश्वास करो भारत को प्रभु हिला हमारा राष्ट्र है मुंबई पटन का आसे के पैर को प्रभु हिलाने वाला उनको तो मैंने चैनल में रचिक पर
जिनके लोग उधर पड़े मैंने जन्म में आने तो बोले सामने को आराम के पड़े रहे जिनके लोग कलिश में आराधना कर रहे हैं हालेलुया हम जाति के ऐसे ही पे जातियों को हिलाऊंगा अर्थ वाले हिलाएर मेरे में पड़े पड़े वाले में से वाला वरुआ वाले जिसे सब इच्छा करते वो आएगा अगर वाले यीशु हालेलुया यीशु हालेलुया अगर आसे से डटा वरुआ वो सबको हिला के आएंगे चुम्मा वर मत माला प्यार दिखा अगर वरम वाला वाला सबको हिला के ही आएंगे हमें कपड़े वरम वाला वाला प्रभु उतर आए सबको को वरम वाला वाला यीशु के उतर आए इस टाइम में यीशु उलावी कौन रख रहा है जीवित परमेश्वर आ रहा है यीशु आराधना करो मैं पक्के मारे उलावी कौन रख रहा है यीशु आराधना में इस टाइम में यीशु नडनाड़ी कौन रख रहा है जीवित यीशु मंडरा आराधना को उतर में எல்லாரும் மேன்மைப்படுத்தக்கவர் இயேசு வந்திருக்கிறார் என்று அமே விசுவாசத்தோடு கர்த்தரை மேன்மைப்படுத்தும்போது அது இயேசு நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார் ஆராதனை சாலையில் மறு பீச் இவ கல்லறைக்கு பக்கமா இயேசு போயிட்டாரு கத்தரைக்கு பாஸ் இயேசு கல்லறைக்கு பக்கமா போயிட்டாரு அவா அதுக்கு பக்கத்துல இயேசு வந்து நிற்கிறார் இயேசு தூண் ரைத்தி உஸ்கி பாஸ் இயேசு கல்லறைக்கு பக்கத்துல இயேசு வந்து ஆராதனை கூட எத்தனை இயேசு நிற்கிறார் ಯೇಸು ಆಯ್ತು ಆರಾಧನೆ ಮೈ ಹಮಾರೆ ಪಾಸ್ ಯೇಸು ಆಯ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆರಾಧನೆ ಮೇರೆ ಕಣ್ಣರೆ ಕಾಣ್ಗರಾ ಆರಾಧನೆ ಆಪ್ಕೆ ಆಸೋ ಕೋ ಆರಾಧನೆ ಮೇರೆ ಪೇರೆ ಕಾಣ್ಗರಾ ಆರಾಧನೆ ಆಪ್ಕೆ ಜರೂರ್ ಒಂದು ಸರ್ವ ಪರಮ ಬಲವೇನೆ ಕಾಣ್ಗರಾ ಅದಕ್ಕೆ ಕಂಜರಿ ಕೋ ಮುಲ್ಕರೆ ಕಣ್ಣರೆ ಕಾಣ್ಗರಾ ಅಲವಾಸ ಆಸೋ ಕೋ ಮುಲ್ಕರೆ ಪೋರಾಟನೆ ಕಾಣ್ಗರಾ ಅಲವಾಸ ಪರಿಶಕ್ತಿಗೆ ಒಳ್ಳೆ ಪಾಕಮೈ ನಿಮ್ಮ ಪಿತ್ತಾ ಪಾಡ್ಗಳಾ ಅಲವಾಸ ಆಸ ಪೀಕ್ ದಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆರಾಧಿಕರ ಪಿಳೆಲು ಕೋ ಸುಳ್ಳಲ್ಲ ಒಂದನೆ ತರಿಯಾಗ ಅಲವಾಸ ಆಸ ಮೇ ಬೇಟೆ ವಿಶ್ವಾಸಿ ಸಮಜ್ನೆ ಪರಮೇಶ್ವರ ಮಹಾನ್ ಕಾಮ ಕರ್ತಾರೆ ವಚನ ಎಲ್ಲಾರು ವಿರುದ್ಧ ಪಡೆದವರು ಅಪ್ಪಳಿ ಅಲ್ಲ ಆಲಯ ಮೆದುನಾಲೆ ಮೆರಂದು ಮಹಿಮೆಯಾಲೆ ಮೆರಂದು ಧೋಕೆ ಸಾಥ್ ಮೇ ಸಬ್ ಚಾನೆ ವಾಲ ಪರಮೇಶ್ವರ ಆಯ್ಗಾ ತೋ ಸಬ್ महिमा में हो मैं चल रहे महिमेन चलना एम चल मैंने पहले कहा था कि महिमा क्या हो ஆண்டவர் வருகிறாரோ தேவ சமூகம் வருகிறாரோ அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் தூதன் சிறைச்சாலைக்குள்ளே சிறைச்சாலைக்குள்ள தூதன் கடந்து அந்தகார் வர சமயமே பந்திகிரமே தூத் ஆய் அஞ்சாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசித்தாடு அவளை அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் நம்ம வாசித்து போனா சாத்வா தூதன் சிறைச்சாலைக்குள்ள வந்த உடனே அங்க என்ன உண்டாயிருச்சா ஒரு ಪ್ರಭು ಉಪಸ್ಥಿತಿ ಒಂದೇ ಉಂಟಾಗ ಪ್ರಕಾಶ ವೈ ಮಹಿಮೆ ಪ್ರಭು ತೆರೆ ಮಹಿಮಾ ಮಹಿಮೆ ಜೋಡ್ಕೆ ಮಹಿಮೆ ಕಡಂದು ಮತ್ತೆ
அந்த கண்ணலை நடிப்பில வைத்து நான் கடந்து போன ஆட்டுக்காக மயிமை கடந்து போன்னு சொன்னா இவர் அழகா இவர் வரும்போதே அந்த மயிமை முன்னால வந்துருச்சு வெளிச்சம் வந்துருச்சு மயிமா மதுலப் ஜப் வோ ஆயேகா தோ உஸ்கே சாத் மயிமா அந்த வெளிச்சம் போய்கிட்டே இருக்கு இவர் நடக்க நடக்க வெளிச்சம் போய்கிட்டே இருக்கு முன்னாடி பர்மிஷன் ஜாத்தே உஸ்கே சாத் பிரகாஷ் மயிமா ஆதா மயிமை கடந்து போகும்போது நானும் கடந்து போவேன் மயிமா ஜாயேகா தோ மே பி ஜாவுங்கா இத்தனை ஒரு பேர மயிமை வந்திருக்கிறது அல்லாஹ் பிரபு கா மயிமா ஆயா அந்த கத்தருடைய மயிமை நம்ம மேல வந்திருக்கிறது அல்லாஹ் மயிமா மாரி பீச் அற்புதத்தை ஒரு என்ன உங்கள் நடுவில் நான் நிலை கொண்டு இருப்பேன் பீச் வாஷ் கரும் உங்கள் நடுவில் நான் நிலை கொண்டு இருப்பேன் பீச் பை வாஷ் கரும் எத்தனை பேர் இந்த ஆராதனை கத்த நமது நடுவில் நிலை கொண்டு இருக்கிறது குடும்பத்தில் நிலை கொண்டு இருக்கிற கத்தரால் பீச் பை வாஷ் உங்களுக்கு பிரச்சனை இருந்து நிலை ஓடி போகலாம் ஆனால் ஒருவர் நிலை கொண்டு இருக்கிற கத்தரால் சமஸ்ய படகி சப் பாகங்களுக்கு பிரபு இருக்கு எத்தனை பேர் நிலை கொண்டு இருக்கிற கத்தரை ஆராதிக்கிறார் பிரபு மூன்றாம் பதினோராம் நன்றி சாத்
रहने वाला धन्यवाद हमें अपने समझे मन को पूरे मारे वाला प्रसिद्धि बहुत है हमें ये साके की डांड और चंदा नान उन्होंने कूड़े और मेरे आज सर्वनि पे ये साके कहे कि मैं तेरे साथ रहकर आशीष वाकोब की डांड और चंदा उन्होंने कूड़े मान मेरे पे मारे बादशाह ऐसे कहा तेरे साथ रहूंगा अरे उन्हें कहा तो ना देते हैं अल्लाह बाप रक्षा कर आने वाले उनके सामने पड़े काम भी आते हैं आने उनके दाल लिए तो आने उनके आने उनके दाल लेंगे ना फोन आलो अंगेले में उनके कार्य जेमा मारिए ने कप्पर रेतले कोड़ पे काम कप्पर अवनोड़ रुंदा प्रभु के उपस्थिति को घर तक घर में प्रभु उसके उपस्थिति हो लेकिन प्रभु ने आत्मा से संभव प्रभु महान है सब कुछ सब कुछ करके प्रभु मेरे सब कुछ कर सब कुछ करता है सब कुछ पूरा करने वाला एक 76 वर्ष का एक हार्ट अटैक प्यार साइड और साइड उसे हार्ट अटैक आया और एक साइड लगता है अस्पताल को पाता अस्पताल में दाखिल मुड़िया के मेले में डॉक्टर कुछ कर नहीं पाया जब प्रार्थना करने लगे प्रभु खर्च को लौटाने को प्रभु मरे नौकरी को आशीष व्यापार को आशीष आपको हम खड़े होके प्रभु को धन्यवाद।